ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி வந்து தலைகளாக இருந்துச்சுன்னா அதை சர்வீஸ் மூடில் போய் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிவி பார்த்திங்கன்னா அசம்பிள் டிவி. பொதுவாகவே ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாத்துக்குமே சர்வீஸ் மூடு எப்படி போய் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட்டில் இருந்துச்சுன்னா அதை நார்மல் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் வந்து மொத்தம் மூணு மூடு இருக்கும் மேக்ஸிமம். ஒன்று வந்து சோர்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2580 நம்ம ரிமோட்டில் வந்து அடிக்கணும். அப்படி இல்லை அது ஒர்க் ஆகல அப்படின்னா சோர்ஸை அமைக்கிட்டு 208 அப்படின்னு சொல்லி அமைக்கணும். எல்லாமே உடனே உடனே அமுக்கணும். அதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா மெனுவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1147 அப்படின்னு சொல்லி அமுக்கணும். இந்த மூணு டைப் ஆஃப் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுல ஏதாட்டும் ஒரு ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சர்வீஸ் மூடு ஓப்பன் ஆயிரும். இந்த டிவி வந்து அசம்பிள் டிவி தான், 32-inch டிவி. இப்போ இதில் வந்து நம்ம ரிமோட்டில் எதை ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோர்ஸ் அமைக்கிட்டு அதுக்கு பதிலாக 208 அப்படிங்கிற நம்பரை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுற பாருங்க. சோர்ஸை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 208 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் மூடு ஓப்பன் ஆயிரும். இந்த சர்வீஸ் மூடில் நம்ம எதுக்குள்ளே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் மோடுக்குள்ளே போயிட்டு ஓகே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மிரர் ஆப்ஷனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணி விடணும். இது வந்து நம்ம ரிமோட்டை தூங்கும்போது வேறு ஏதாட்டும் ஒரு ப்ரெஸ்ஸிங் கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆன் ஆகிட்டுனா என்ன ஆகுனா அந்த மிரர் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எனபிள் ஆயிரும். அப்படின்னா நம்மளுக்கு பிக்சர் எல்லாமே தலைகளாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ மிரரை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பேக் லைட் இன்வெர்ட் அதையும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட வேண்டிதான். இப்போ எக்ஸிட் ஆகுனா என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழைய பொசிஷன், அதாவது நார்மலாக டிவி தெரிகிற மாதிரி ஆயிரும். அந்த இன்வெர்ஸ் ஆகி தெரிகிறது வந்து தெரியாது. இப்போ டிவி ஆஃப் பண்ணியாச்சு, திருப்பி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேராகவே வந்துடும் பிக்சர் ஃபார்மெட்டு. இதே மாதிரி உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்ட்ரி ஃபிட்டிங்கில் வந்து உள்ள செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு மாறி இருந்தாலும் நம்ம ரீசெட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாக டிவி வாங்கும்போது என்ன செட்டிங்ஸில் இருந்துச்சோ அதே செட்டிங்ஸ் வரும். இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கல் வீடியோ வரணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.